அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன்னோட ப்ரிப்ரேஷன் ஸ்ட்ராட்டஜி பற்றி பார்க்க போகிறோம். ஏன் நான் ஸ்ட்ராட்டஜி சொல்கிறேன் அப்படின்னா, நமக்கு ஒரு ஷார்ட் டைம் பீரியட் தான் இருக்கும், ஒரு ஒன் அண்ட் ஆஃப் மந்த் தான் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே ஒரு நல்ல ஸ்கோர் எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறது தான் ஒரு சின்ன ஸ்ட்ராட்டஜி நம்ம யூஸ் பண்ண டிஎன்பிஎஸ்சியில் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் மொத்தம் மூணு ஸ்டெப்ஸ் இருக்கும். என்னென்னா, ஃபஸ்ட்டு ப்ரிலிம்ஸ், நெக்ஸ்ட் மெயின்ஸ், நெக்ஸ்ட் இன்டர்வியூ. ப்ரிலிம்ஸ் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்டிவ் டைப் ஆஃப் க்வெஸ்சன், அதாவது சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் மாதிரி இருக்கும். மெயின்ஸ் அப்படின்னா ஒரு எஸ்ஏ எழுதுகிற மாதிரி, ஒரு ரிட்டன் டெஸ்ட்டு ஃபுல்லாக பேராகிராஃப் பேராகிராஃபாக எழுதுகிற மாதிரி இருக்கும். அண்ட் தென் இன்டர்வியூ அப்படின்னா ஓரல் டைப், அதாவது ஃபேஸ் டு ஃபேஸ் கேள்வி கேட்டு பதில் சொல்கிற மாதிரி. ஃபிலிம்ஸில் நான் சொன்ன மாதிரி சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் மாதிரி கொஷின்ஸ் இருக்கும். ஒரு 200 கொஷின்ஸ் கேட்பாங்க, 3 மணி நேரம் எக்ஸாம் நடக்கும். சென்டர்ஸ் வந்து இன் ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் இருக்கும், ஸோ ட்ராவல் ப்ராப்ளம் கிடையாது. ஆனால் இதுவே மெயின்ஸாக இருந்தால் நம்ம சென்னையில் போய் தான் எழுதுகிற மாதிரி இருக்கும். அண்ட் தென் இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, ஃபிலிம்ஸ் மட்டும் இல்லை, மெயின்ஸாக இருக்கட்டும், இன்டர்வியூ இருக்கட்டும், இங்கிலீஷ் லாங்குவேஜ் ப்ராப்ளமே கிடையாது. தமிழ் இல்லை பேசலாம், தமிழ் இல்லை எழுதலாம். ஸோ அந்த லாங்குவேஜ் ப்ராப்ளம் நமக்கு கிடையாது. நான் சொன்ன ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா, ஸ்மார்ட் ஒர்க், அதாவது 50% வந்து ஸ்டடிக்கும், 50% ரிவைஸ் அண்ட் ப்ராக்டிஸ்க்கு நம்ம கொடுக்க போகிறோம். ஏன் 50% ஸ்டடி கொடுக்குறோம் அப்படின்னா, சில பேர் ஃபஸ்ட் டேலேருந்து லாஸ்ட் டே வரைக்கும் சும்மா படிச்சுட்டே தான் இருப்பாங்க எக்ஸாமுக்கு போகிற வரைக்கும். ஸோ என்ன நடக்கும் அப்படின்னா, எக்ஸாம் ஹாலில் போய் உட்காந்தா ஃபஸ்ட் டே நம்ம என்ன படித்தோமோ அது சுத்தமாக நமக்கு ஞாபகத்தில் இருக்காது, எல்லாமே மறந்து போயிடும். ஸோ அதனால் நம்ம என்ன படிக்கிறோமோ அதை வந்து அப்பப்போ ரிவைஸ் பண்ணி அப்போ ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா, நம்ம எந்த ஒரு டாபிக் எடுத்தால் அதை வந்து நம்ம கிளியராக இருக்கணும். அதில் எப்படி க்வெஸ்சன் கேட்டாலும், என்ன க்வெஸ்சன் கேட்டாலும் நம்மளால் ஆன்சர் பண்ணுற அளவுக்கு ரிவைஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி அதில் நம்ம தெளிவாக இருக்கணும். அதனால தான் ரிவிஷன் ப்ராக்டிசஸ் மஸ்ட்ன்னு சொல்கிறேன். ஸோ ஸ்டடி கொடுக்குற இம்பார்ட்டன்ஸை ரிவிஷன் அண்ட் ப்ராக்டிஸ்க்கு நம்ம கொடுத்தா இன்னும் ஸ்கோர் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் ப்ரிலிம்ஸில் வந்து என்னென்ன க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க அப்படின்னா, ஜென்ரல் நாலேஜ், பொது அறிவு, கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ஆட்டிடியூட் ரீசனிங் கேட்பாங்க. ஜென்ரல் நாலேஜ்க்கு வந்து ஒரு 100 க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க ஆவரேஜாக. கரண்ட் அஃபேர்ஸில் ஒரு 50 க்வெஸ்சன்ஸ் நியர்பை வரும். ஆப்டிடியூட் ரீசனிங் ஒரு 50 க்வெஸ்சன்ஸ் நியர்பை வரும். இதில் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் ஆப்டிடியூட் ரீசனிங் கொஞ்சம் நல்லா பார்த்துட்டோம்னா, இந்த டிஎன்பிஎஸ்சி மட்டும் இல்லை, நிறைய கவர்மெண்ட் எக்ஸாம், சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் இருக்கட்டும், ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம் இருக்கட்டும், மோஸ்ட்லி எல்லாத்துலேயுமே கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ஆப்டிடியூட் ரீசனிங் வந்து கேட்குறாங்க. ஸோ இந்த ரெண்டு நம்ம தரவு பண்ணிட்டோம்னா டிஎன்பிஎஸ்சிக்கு மட்டும் இல்லை, வேறு எக்ஸாமுக்கு நமக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஜென்ரல் நாலேஜில் என்னென்ன மாதிரி க்வெஸ்சன்ஸ் வரும் அப்படின்னா, ஹிஸ்ட்ரி, சயின்ஸு. ஹிஸ்ட்ரியில் வந்து ஆன்ஷியன் இந்தியா எப்படி இருந்துச்சு, இப்போ இந்தியா எப்படி இருக்கா, இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் இந்த கேள்வியெலாம் கேட்பாங்க. அண்ட் சயின்ஸில் வந்து ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி அந்த மாதிரி வரும். அந்த பாலிட்டி, ஜியோகிராஃபி, எக்கனாமி இருக்கும். இதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா, ஹிஸ்ட்ரி அண்ட் சயின்ஸ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் ஹிஸ்ட்ரி அண்ட் சயின்ஸ் இம்பார்ட்டன்ட் சொல்கிறேன் அப்படின்னா, அதுலேருந்து அதிகமான க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க. ஸோ அந்த ரெண்டு டாப்பிக்கு நம்ம தரவு பண்ணிட்டு அப்படின்னா, அதிகமான க்வெஸ்சன்ஸில் நம்ம அதிகமான மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். அண்ட் தென் கரண்ட் அஃபேர்ஸ், கரண்ட் அஃபேர்ஸில் வந்து ஒரு எதுலேருந்து எது வரைக்கும் படிக்கலாம் அப்படின்னு கேட்டால், டிசம்பர் 2017 டிசம்பர் 2018 வரைக்கும் என்ன நடந்துச்சுங்கிறது தெளிவாக நீங்கள் பார்த்துக்கோங்க.